Good morning students, today we will discuss about two bodies in contact on a horizontal surface. That is unit 3 la paathirukkom unit 3 la adhaavad samadala parappil ondrai ondru thottu kondirukkum irandu porulkaloda iyakkam vandu evvaru irukkum adoda mudukkam vandu evvaru irukkum adoda iyakkam evvaru irukku mudukkam eppadi irukku adha motion and acceleration. Okay, first paathina adhaavad m1 mass irukkudiya or object eduthukidom or sevaga vadiva thundu n eduthukalam. அதே மாதிரி M2 மாஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு, கான்டாக்டில் இருக்குது, ஒன்றே ஒன்று தொட்டு கொண்டிருக்கு. சரி, இப்போ தொட்டு கொண்டிருக்கும்போது அந்த அதாவது இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு விசை கொடுக்குறோம், எஃப் என்கிற விசை வந்து அப்ளை பண்ணுறோம், அப்ளைங் ஃபோர்ஸ் எஃப். ஓகே, இப்போ நம்ம இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ், இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, அப்போ மாஸ் M1, இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து M1, இது மாஸ் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து M2. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் வந்து ஏ. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோ M1 மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது M2 மேலே அந்த ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. இப்போ M2 வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் கொடுக்குது, அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் F12 எடுத்துக்கிட்டோம். M1 அப்ளைங் M2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F21. ஓகே, அதாவது M1 கிரேட்டர் தேன் M2, அதாவது இது நம்ம பார்த்தாலே தெரியும் M1 வந்து M2 விட கிரேட்டராக இருக்குது. இந்த மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் M1 இஸ் கிரேட்டர் தேன் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் M2. ஓகே, இப்போ டோட்டல் மாஸ் கண்டுபிடிக்கன்னா என்ன பண்ணலாம், M is equal to M1 plus M2. சரி, டு ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் அப்ளை நியூட்டன் செகண்டில், இப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது முடுக்கம் கண்டுபிடிக்கணும். முடுக்கம் கண்டுபிடிக்கன்னா என்ன பண்ணோம்னா, நியூட்டன் செகண்ட் விதியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நியூட்டன் செகண்ட்லாம் வந்து நமக்கு தெரியும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு அப்ளைங் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். சரி, இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போ நியூட்டன் செகண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஃபார்மில் எழுதும் போது நம்ம என்ன, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிங்கும் ஐ, ஒய் ஆக்சிங்கும் நம்ம ஜே யூஸ் பண்ணோம், இசட் ஆக்சிங்க கே காமன் யூஸ் பண்ணோம். ஓகே, அப்போ பாசிட்டிவ் எக்ஸ்னால நமக்கு ஐ வந்து ப்ளஸ் தான் வரும், யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, இப்போ M1 வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்க, டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கனா ரெண்டே எனக்கு நான் ஆட் பண்ணும், M1 plus M2. ஸோ அப்போ சப்ஸ்டியூட்டிங் எம் வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன், இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு M1 plus M2 இன்ட்டு ஏ. அப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கணும், எஃப்போட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன ஆகும்னா M1 plus M2 டிவைட் ஆயிரும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை M1 plus M2, ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை M1 plus M2. நெக்ஸ்ட், அதாவது M1ங்கிற ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் வந்து எழுத போகிறோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்ம அப்ளைங் ஃபோர்ஸ், M1ங்கிற ஆப்ஜெக்ட் மேலே அப்ளைங் ஃபோர்ஸ் வந்து எஃப். நெக்ஸ்ட்டு அப்போசிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா F12, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு F12, அதாவது மைனஸ் சைன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எந்த டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் போது எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ். ஸோ எந்த ஆப் நம்ம மாஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம், M1 into AI. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காமன் வெக்டர் காமன் ரிமூவ் பண்ணியிருந்தால், ரிமூவ் பண்ணும்போது என்ன வரும்னா F = -F12 = M1A. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் சைனை அந்த சைடு கொண்டு போகிறோம், அதை இந்த சைடு கொண்டு வரோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா நமக்கு F12 = F - அதாவது இதான், இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போகிறோம் ப்ளஸ் ஆயிரும், இந்த சை இந்த டேம் வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ F12 = F - M1A. நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது ஏயோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், ஏயோட வேல்யூ என்ன, எஃப் டிவைடட் பை M1 plus M2. சப்ஸ்டியூட்டிங் ஏ வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூத்துக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலாக, F12 = F - M1 into F divided by M1 plus M2. ஓகே, நெக்ஸ்ட் அந்த அதாவது இந்த டேம்ல நமக்கு எஃப் இருக்குது, இதுலேயும் எஃப் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம எஃப்பை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். எஃப்ஐ காமனாக வெளியே எடுக்கும்போது என்ன கிடைக்கும், F ((1 - M1)) / M1 plus M2. நெக்ஸ்ட் இந்த டேம் என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன என்ன வரும்,
m1 plus m2 minus m1 divided by m1 plus m2. Okay. Next பாருங்க, f12 is equal to f into இதுல ஒரு plus minus m1 இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா minus m1 இப்போ cancel ஆயிரும், அப்ப remaining இருக்கக்கூடிய m2 மட்டும் remaining இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா f into m1 divided by m1 plus m2. Okay. இப்போ இது எல்லாம் அதாவது m1ங்கிற ஆப்ஜெக்ட் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் m2க்கு வந்து கன்சிடர் பண்ண போறோம். m2க்குங்கிறது எந்த ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது? f21. மாஸ் வந்து m2. ஓகே, அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் த மாஸ் m2. அப்போ m2ங்கிற மாஸுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா நியூட்டன் செகண்ட் லா வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ அதே ஃபார்மேட் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி. இப்போ f21 இந்த ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ அதனால் ஐ. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எந்த டைரக்ஷன் இருக்கு நமக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்லாம் இருக்கு. மூவ்மெண்டே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஜீரோ வரும், அதாவது நோ ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இல்லைன்னா நமக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து ஜீரோ ஆகும். ஸோ ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்னென்னா m2ங்கிற மாசுக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ m2 ai ங்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸை மூவ் ஆகிறனால ஐ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வெக்டர் காம்பவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுகிறோம். ஸோ f21 இஸ் ஈக்குவல் டு m2a. நம்ம ஆல்ரெடி ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அந்த ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட்டிங் ஏ வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன், ஏயின் மதிப்பை இந்த சமன்பாட்டில் பிரதியிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? f21 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு எஃப் டிவைடட் பை m1 பிளஸ் m2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த m2 வந்து உள்ளே கொண்டு போய் எழுதியிருக்கோம் பாருங்கள். f21 இஸ் ஈக்குவல் டு fm2 டிவைடட் பை m1 பிளஸ் m2. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சா, அதாவது நமக்கு இதை இந்த டேர்மை வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதலாம், அதே மாதிரி இந்த டேர்மை நம்ம வெக்டார் ஃபார்மில் எழுதலாம். இந்த டேர்மை நமக்கு வெக்டார் ஃபார்மில் எழுதலாம். அப்போ f12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f21. f12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f21. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நியூட்டன்ஸ்லாம், அதாவது எவ்ரி ஆக்ஷன் கேரிஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோர்ஸ், அதாவது நமக்கு m1ங்கிற மாஸ் m2 மேலே அப்ளை பண்ண ஃபோர்ஸ் என்ன, அதே மாதிரி m2ங்கிற மாஸ் வந்து m1 மேலே அப்ளை பண்ண ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.